வணக்கம் திடீரென ராகுல் காந்தியை பார்க்க கூடிய கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் மிகப்பெரிய அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக இதை பத்தின மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் நடைபெறலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கான வேலைகளில் தேசிய மற்றும் மாநில கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன அந்த வகையில் இம்முறை பாஜகவை எப்படியாவது வீழ்த்தியை தீர வேண்டும் என்று எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கியுள்ளனர் இதற்கிடையே கடந்த வருடம் ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்ட பாத யாத்திரை இந்திய அளவில் நல்ல வரவேற்பை பெற்றது அதன்படி தற்போது தனது இரண்டாம் கட்ட பாத யாத்திரையை வட மாநிலங்களில் ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் கடந்த முறை ராகுல் காந்தி அவர்கள் தென் மாநிலங்களில் பாத யாத்திரை மேற்கொண்டதால் ராகுல் காந்தி அவர்களது பாத யாத்திரையில் ஏராளமான மக்கள் கூடினர் ஆனால் இம்முறை பாஜக ஒலுவாக இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் ராகுல் காந்தி அவர்கள் பாத யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார் இருப்பினும் பாஜகவிற்கு அதிர்ச்சி தரும் வகையில் வட மாநிலங்களிலும் ராகுல் காந்தியின் பாத யாத்திரைக்கு தென் மாநில காட்டிலும் மக்கள் வெள்ளம் திரளாக வந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் பீகார் மாநிலத்தில் இந்திய கூட்டணியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதாவது பீகார் மாநிலத்தின் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் கூட்டணியிலிருந்து விலகி பாஜகவுடன் ஐக்கியமாகிவிட்டார் இருப்பினும் பீகார் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் தயாராகியுள்ளது உள்ளது அந்த வகையில் அவரது மகனான தேஜஸ்வி யாதவ் அவர்கள் பீகார் முழுவதும் பத்து நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிக்கு ஆதரவு திரட்டினார் அதன்படி பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நேற்று முன்தினம் ஜன் விஸ்வாஸ் நிறைவு விழா பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் இந்திய கூட்டணியைச் சேர்ந்த கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர் அதன்படி ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரி உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் சமாஜ்வாதி கட்சி தலைவருமான அகிலேஷ் யாதவ் ராஷ்டிரிய தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் குறிப்பாக அப்போது மத்திய பிரதேசத்தில் பாரத் ஜோடா நியாய யாத்திரை மேற்கொண்டிருந்த ராகுல் காந்தி அவர்கள் தனது பாத யாத்திரையை தள்ளி வைத்துவிட்டு பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற தேஜஸ்வி யாதவின் ஜன் விஸ்வாஸ் பேரணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் இந்த பொதுக்கூட்டத்தில் தான் வரலாறு காணாத அளவில் மக்கள் வெள்ளம் திரண்டன அதன்படி இது தொடர்பான புகைப்படங்களும் வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பரவி வருகிறது இந்த பொதுக்கூட்டத்தில் சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது அத்துடன் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட இந்த பொதுக்கூட்டத்தில் பெருவரையான மக்கள் கலந்து கொண்டது பேச்சு பொருளாக மாறியுள்ளது குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் இத்தனை லட்சம் மக்கள் இந்திய கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பது எதிரணியை கலங்கடித்திருப்பதாக விமர்சனம் செய்யப்படுகிறது ஒரு பக்கம் வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் மோடி அவர்கள் தலைமையிலான என் ஏ கூட்டணியை வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் வந்த வண்ணம் உள்ளன ஆனால் மற்றொரு புறமோ இந்திய கூட்டணியின் பொதுக்கூட்டங்களிலும் ராகுல் காந்தியின் பாதையத்திரையிலும் வரலாறு காணாத அளவில் மக்கள் எல்லாம் கூலி வருகின்றனர் இதனால் கருத்து கணிப்பு முடிவுகளை பொய்யாக்கி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி வெற்றி பெறுமோ என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது இது பிரதமர் மோடி மற்றும் பாஜகவிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது தொடர்ந்து ராகுல் காந்தியின் பாத யாத்திரைக்கும் இந்திய கூட்டணியின் பொதுக்கூட்டங்களுக்கும் மக்கள் அலைகடலாம் திரண்டு வந்து தங்களது ஆதரவை தரக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மண்ணில குறிப்பிடுங்க